எல்லாருக்கும் வணக்கம். எஸ்விஎஸ் 50 டிவி ஊரடங்கு சட்டம் ஸ்பெஷல்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா நான் வந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு போடுவேன், மூணு போடுவேன். இப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு போடுற அளவுக்கு எனக்கும் டைம் இருக்குது, பார்க்குறதுக்கு உங்களுக்கும் டைம் இருக்குது. ஆகவே இதை பார்க்குறதோட சேர்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 40,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அது 100,000 ஆனால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்முடைய இந்தியா இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு சவாலை சந்தித்து கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு போர் மாதிரி, கண்ணுக்கு தெரியாத பேர் மட்டும் தெரிந்த கொரோனா என்ற கிருமியுடன் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம். அந்த யுத்தம் வந்து நாம் சரியாக இல்லைன்னு சொன்னால் நாம் பல லட்சக்கணக்கான பேரை இழக்கக்கூடிய ஒரு துரதிருஷ்டமான வாய்ப்பு இருக்கிறது. நாம் சரியாக இருந்தால் அந்த கொரோனா விரட்டப்படும். எப்படி ஒரு பிளேக் நோய் விரட்டப்பட்டதோ, பெரியம்மை இந்தியாவிலிருந்து ஒழிக்கப்பட்டதோ, அது மாதிரி இந்த கொரோனாவும் விரட்டப்படும். தைரியமாக இருக்கணும். திருப்பி திருப்பி நான் இதான் சொல்லுவேன், அனாவசியமான மன பயம் வந்து நம்மளை ரொம்ப ஒரு தவறான சிந்தனைகளுக்கெல்லாம் அழிச்சிட்டு போயிடும். அதையும் தாண்டி பல விஷயங்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் திங்கிங், அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் நம்மளை சிறப்பாக வச்சுருக்கோம். என்னடா டெய்லி அவன் ஃப்ரெண்டு வீட்லேயே போய் உட்காந்துருக்கேன்னு கேட்டாக்க, இல்லைம்மா ஜாலியாக அங்கே போனால் ஜாலியாக பேசிட்டு வருவோம்மா, என்னடா பேசினேன், இல்லைம்மா ஜாலியாக பேசிட்டு வருவோம். அந்த மாதிரி இந்த ஜாலியாக பேசுகிறதுங்கிறது, எக்ஸாம் இருக்கும், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், ஃபீஸ் கட்டிருக்க முடியாது, ஆனால் அதையும் தாண்டி அந்த நண்பன் வீட்டுக்கு போனால் எல்லாவற்றையும் மறந்து நாம் எப்படி ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறோமோ, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நாம் இப்போ எடுத்துக்கணும். இதுதான் நம்ம மனோபாவமாக இருக்கணும், அது நமக்கு சிறப்பாக இருக்கும். கேள்வி பதில்னு சொல்லிட்டு அப்படியே ஆச்சு, 8, 9, 7, 8, 9 ஆச்சு. இன்றைக்கி 10th வாரம் இந்த சீரியல் பண்ணி அதே ஞாபகம், 10th வாரம் இல்லை 10th பாகம் எபிசோடு அப்படி வச்சுக்கலாம். முதல் கேள்வியே வந்து தூத்துக்குடி மணி, அவர் வந்து சினிமா தயாரிப்பாளர், நல்ல சினிமாவை எடுத்துகிட்டு அப்புறம் சினிமாவிட்டே ஒதுங்கிட்டார். ஏன்னா நல்ல சினிமா எடுத்தால் எப்படி ஓடும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் அவருக்கு. அதே போல் ஒரு பெரிய ஒரு 3 கோடி ரூபா 4 கோடி ரூபாவில் நல்ல பாடம் கற்றுக்கிட்டார். யாரெல்லாம் டைரக்டராக போடலாம், யாரை போடக்கூடாது, யார் பேச்சை கேட்கலாம், யார் பேச்சை கேட்கக்கூடாது, கொஞ்சம் காஸ்ட்லியான பாடம், என்ன பண்ண முடியும். ஆனால் தூத்துக்குடி மணி மறுபடியும் வந்து நல்ல காலமும் சூழலும் அமையும் பொழுது கடன் வாங்காமல் சொந்த பணத்தில் படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துடன் இருக்கிறார். கூடிய வரைக்கும் அவருக்கு அந்த எண்ணம் வராமல் அவர் அந்த சம்பாதிச்ச பணத்தை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அதையும் மீறி வந்ததுன்னா நம்ம அட்வைஸ்லாம் கொடுத்து என்ன முடியுமோ பண்ணலாம். மணி கவலைப்படாதீங்க, அவருக்கு 3 மெயில் பண்ணி பவுன்ஸ் ஆகி அது என்னன்னு தெரில போட்ட இது. இவர் ப்ரொடியூசரு, யாருக்குமே பணம் பாக்கி கிடையாது, ஆனால் இவர் மெயில் மட்டும் பவுன்ஸ் ஆகுது. செக்கு பவுன்ஸ் ஆனால் தான் தப்பு, பரவாயில்ல மெயில் தானே பவுன்ஸ் ஆகுது. எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அப்புறம் நான் சொல்லி மறுபடியும் மெயில் வந்தது, அதுக்காக தான் சொல்கிறேன். தூத்துக்குடி மணி கவலைப்படாதீங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப விலையுயர்ந்த ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கீங்க வாழ்க்கையில். அடுத்தது வந்து சுகுமாரன் ஜேஆர், ஜூனியரா ஜேஆரா தெரியலை, அவர் என்ன கேட்டிருக்கா, ஐ ஹவ் பீன் லிஸனிங் டு ட்ராமாஸ் சின்ஸ் 2013, ஆல் யுவர் கலெக்ஷன், மகாபாரதில் முங்காத்தா வாஸ் மை ஃபேவரட், ஹல்வா ட்ராமா யூஸ் டு சே எ சென்டென்ஸ், இந்த ஐயம்பேட்டை வேலையை வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. கமலஹாசனும் இதையே சொல்லியிருக்காரு, கிரேசி மோகனும் சொல்லியிருக்காரு, அது என்ன ஐயம்பேட்டை வேலை அப்படின்னு கேட்குறாரு. ஐயம்பேட்டைக்கு நமக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, அங்கே வந்து கோல் மூட்டி விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையை மூட்டி விடுற பழக்கம் இருக்குமா இருக்காதா, இல்லை அது ஐயம்பேட்டைங்கிறது ஒரு ஊரா என்னங்கிறது தெரியலை.
கொஞ்சம் பதிலை வந்து தத்து பத்துன்னு சொல்லி நாம் ஐயம்பேட்டைக்காரங்கிட்ட மாட்டிட்டு முடிக்கக்கூடாது. அந்த ஒரு காரணத்தினால இதுக்கு என்ன பதில்னு நான் கேட்டு சொல்கிறேன். இல்லை யாருக்காவது இந்த ஐயம்பேட்டை வேலையை நம்ம கையில் வச்சுக்காத அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுன்னா, நம்ம கையில் வச்சுக்காதுங்கிறதுக்கு எனக்கு தெரியும், இந்த ஐயம்பேட்டை வேலையை அதுக்கு மாத்திரம் அர்த்தம் தெரிஞ்சால் எனக்கு இமெயிலில் அனுப்புங்க. உங்களுக்கு கிரெடிட் கொடுத்து உங்கள் வீட்டு அட்ரெஸையும் கொடுத்து நீங்கள் தான் சொன்னதாக நான் சொல்கிறேன். ஏன்னா நாளைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. தேவையில்லாமல் என்னுடைய இந்த டிவியில் இந்த பொறுப்பு துறப்பெல்லாம் நான் போடுறது கிடையாது. ஸோ என்ன சொல்கிறேன்னா அது என்னுடைய கருத்தாகத்தான் இருக்கும். ஸோ இந்த ஐயம்பேட்டை விஷயத்துக்கு நீங்கள் யாராவது பதில் சொல்லுங்கள், அதை நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து பாலாஜி முகப்பேர், உங்களிடம் நான் கேட்க வேண்டிய சில கேள்விகள் உள்ளன. உங்களை பற்றி திரு விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் அவருடைய யூடியூப் சேனல் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் யாருன்னா ஆவி உலக ஆராய்ச்சியாளர் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன், பல தடவை என்னுடைய நண்பர் சேகர் என்று பேசியிருக்கிறார். என்ன அதுக்கு மன்னிப்பு கேட்கணுமா? இல்லை அவருக்கும் உங்களுக்கும் உள்ள நட்பை பற்றி சொல்லுங்கள். ஓகே, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். திரு விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் எனக்கு கிட்டத்தட்ட 30 வருஷங்களுக்கு மேலாக பழக்கம். அப்போது 1980 நினைக்கிறேன், 81 சரியா ஞாபகம் இல்லை, பழக்கம். அவரை வந்து நான் அடிக்கடி மீட் பண்ணுவேன். அந்த ஆவி உலக ஆராய்ச்சி அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு அமைப்பு நடத்திட்டு இருந்தார், இறந்தவர்கள் ஆவியுடன் தொடர்பு கொண்டு பேசுவது. இது நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தான், இது வந்து நம்பிக்கை இல்லாதவங்களை பற்றி நான் கவலை இல்லை. அவங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்ல தயாராக இல்லை. ஏனென்றால் ஆத்மா வந்து ஒன்று தான், அந்த ஆத்மா போயிட்டே இருக்கும். அந்த ஆத்மா தன்னுடைய பூர்வ ஜென்ம கர்மாக்களுக்காக மறுபடியும் பிறக்கிறதுனா பிறக்கும், அது எல்லாமே அக்கௌண்ட்டு செட்டில் ஆகிடுச்சுன்னா அடுத்த ஜென்மம் கிடையாதுன்னா அந்த கர்மா அப்படியே அந்த ஆத்மா அப்படியே மேல் உலகத்தில் செட்டில் ஆகிடும்னு தான் சொல்கிறாங்க. இது மிகப்பெரிய சயின்ஸு. இதையே அமெரிக்காக்காரன் பாக்கி ஊருக்காரன்லாம் வந்து நான் ஆவிகள் குரலை பதிவு செஞ்சுருக்கேன்னா அப்படியா அப்படிம்போம். நம்ம ஊருக்காரன்னா நம்ப மாட்டோம், இது என்ன பெரிய விஷயமா, ஐயய்யா இது என்னது அப்படின்னு கமிஷனர் ஆஃபீஸ் வாசலில் உட்காந்துன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன் கமிஷனர் ஆஃபீஸ் வாசல்லங்கிறேன்னா அதுக்கு எய்த்தம்மாயி தான் இந்த பெரியார் திடம், அறிவு களஞ்சியங்கள் இருக்கிற இடம், அவங்க தான் எல்லாத்தையும் பேசுவாங்க. ஒருவேளை அவங்க வீட்லேயே யாருக்காவது பேசணும்னா அதெல்லாம் போய் பேசிட்டு வருவாங்க, ரகசியமாக பேசிட்டு வருவாங்க. இது எதுக்குன்னா முதல் தடவை சந்தித்த பொழுது அது ஒரு கிளாஸாகவே எடுத்தாங்க, எப்படி வரவழிக்கிறது. நிறைய பேர் இந்த போர்டு ஒய்ஜா போர்டெல்லாம் இருக்கும், அந்த போர்டெல்லாம் பண்ணக்கூடாது, அது ரிஸ்க்கு. சில சமயம் நமக்கு தவறான ஆவிகள் வந்துட்டால் நம்மளை பாடுபடுத்திடும், அது யாரை கூப்பிட்றோன்னு தெரியாதெல்லாம் நம்ம பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க சொன்னாங்க. நிறைய விஷயம் ரொம்ப நல்ல நண்பர் அவர். அப்புறம் எனக்கு குப்புசாமி ஐயா அப்படின்னு ஒருத்தருடைய ஆத்மா, குப்புசாமி ஐயான்ட்டு அவர் வந்து இறந்த பிறகும் நல்லது செய்யணும்ட்டு நிறையா செய்து கொண்டிருப்பார்னு சொல்லி அவருடைய ஆத்மாவை எப்படி தொடர்பு கொள்வது அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாரு. அது பிரேயர் ஹாலில் உட்காந்து சாமி உள்ள ரெண்டு ஊதுபத்தியை ஏற்றி வச்சுட்டு நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நான் குப்புசாமி ஐயாவோட கொஞ்சம் பேச போகிறேன், அதற்கு நீங்கள் வழிகாட்டணும்னு வேண்டிக்கிட்டு, அப்புறம் மனசார வேண்டிக்கிட்டு குப்புசாமி ஐயா வாங்க, குப்புசாமி ஐயா வாங்க அப்படின்னு ஒரு 5 டைம்ஸ் சொன்னால் குப்புசாமியாக வந்த ஒரு ப்ரெசன்ஸ் வந்து உங்களுக்கு மைண்டுக்குள்ள தோணும். அப்போ நீங்கள் என்ன ப்ரேயர் சொல்கிறீங்களோ அந்த ப்ரேயர் நடக்கும். ரொம்ப நன்றி குப்புசாமி ஐயா அப்படிங்கணும். இது நான் கண்கூடாக பார்த்த விஷயம் வந்து சிங்கப்பூர்லேருந்து நான் கோலாலம்பூர் போயிட்டுருக்கேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் காரில் தான் போகிறேன். போகும்போது அந்த கோலாலம்பூருடைய அந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு முன்னாடி பெரிய டோல்கேட், அத்தனை கேட்ஸ் இருக்கும் அதில், அதுக்கு அந்த முன்னாடி வரும்போது டகா டகா டகான்னு சத்தம் வருது காரில். இத்தனைக்கு எல்லாம் இம்போர்ட்டட் கார் தான், சத்தம் வருது. நான் சென்டரில் ஷிஃப்ட் ராடு ஒன்று இருக்கும்ல, அது ஏதோ அப்படி கோணையாக சுற்ற ஆரம்பிக்குது. லாரியிலலாம் நான் சொல்கிறது 20-25 வருஷம் முன்னாடி, அப்போ இப்போ எல்லா ஸ்டைலும் மாறிப்போச்சு, ஷிஃப்ட் கியர் அது இதெல்லாம் வந்துருச்சு. வந்த உடனே அந்த டோலை தாண்டினோடனே
சார் வண்டி போகாது சார், நீங்கள் நம்ம நிறுத்திட்டு வேறு ஏதாவது வண்டி பிடிச்சி போயிடலாம் அப்படிங்கிறாரு அவர். ஐ திங்க் செல்வராஜ்னு நினைக்கிறேன் அவர் பேர். வெயிட் பண்ணுங்கள் செல்வராஜ், ஒன்றும் பிரச்சனை, ஓரமான இடத்துல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுங்க சொல்லி கார்லேயே மனசார ப்ரே பண்ணேன். குப்சாமியாக வாங்க, நாங்கள் வீட்டுக்கு போகிற வரைக்கும் இந்த வண்டியை கொஞ்சம் இயங்குற மாதிரி பண்ணி கொடுங்க தயவு செஞ்சு, நான் இந்த ஊருக்கு புதுசு. அவர் பாவம் ரொம்ப சங்கோஜப்படுறாரு, ஏதாவது அசிங்கமாகிடுமோன்னு, என் லக்கேஜ் எல்லாம் பின்னாடி இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, செல்வராஜ் வண்டி எடுங்க போகலாம் அப்படின்னே வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் அந்த சவுண்டு முன்னே அளவுக்கு இல்லாமல் குறைஞ்சிருக்கு. சார் சவுண்டு குறைஞ்சிருக்கேன்னா, நீங்கள் போங்களேன், கொஞ்சம் சேஃபாக போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். அங்கேருந்து கரெக்டாக 22 கிலோமீட்டரோ 23 கிலோமீட்டரோ நாங்கள் போக வேண்டிய வீடு, அதாவது இந்த உட்லண்ட்ஸ்லேருந்து போய் ஐ திங்க் சராங்கன் ரோடு வரைக்கும்னு நினைக்கிறேன். அவர் வீட்டில் அந்த சராங்கன் ரோடு பக்கத்தில் போய் அவர் வீட்டுக்கிட்ட நிறுத்தும்போது டொப்புன்னு ஒரு சத்தம், கீழே குனிஞ்சு பார்த்தா அந்த ராடு கட்டாகி விழுந்திருக்கு. இது வந்து சில பேர் சொல்லலாம் தற்செயல், இது என்ன பெரிய விஷயம், நீங்களே கொஞ்சம் நேரம் கழித்து மெதுவாக நிறுத்திட்டு ஓட்டியிருந்தால் ஓடிருக்கும், நடந்ததா இல்லையா, அதுதான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் நடக்கக்கூடியது எனக்கு வந்து அது அதிசயமாக தோன்றும், பிறருக்கு கேலியாக தோன்றும். நம்பிக்கை, நான் தொலைக்காட்சியில் பேசினேன், நான் எங்கள் அப்பா ஆத்மாவுடன் நான் பேசி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா, அவர் பெரிய என்ன சொல்கிறது சைக்காலஜிஸ்ட், அவர் சொல்கிறார் இது என்னங்க இது அப்பாவோட ஆத்மாவோடலாம் பேசுகிறேன்றீங்க, இப்போ நாய் பூனையெல்லாம் செத்து போச்சுன்னா எப்படி பேசுவீங்கன்னார். அது அனிமல் பிளானட்டில் ப்ரோக்ராம் வரும்போது நான் சொல்கிறேன் சார், இப்போ சொல்ல முடியாது அப்படின்னேன். அப்புறம் உங்கள் அப்பா ஆத்மாவோட எப்படி இது மாதிரி தான் ஊதுவத்தி ஏற்றி வச்சு எங்கள் அப்பாவோட அண்ணான் தான் கூப்பிடுவேன், குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அண்ணா வாங்க அண்ணா வாங்கன்ட்டு நான் ஒரு 9 டைம்ஸ் சொன்ன உடனே, அண்ணா நீங்கள் எனக்கு இதை பண்ணி கொடுக்கணும்ண்ணா, இது மாதிரி இருக்குது, நான் ஒருத்தர் பார்க்க போகிறேன், அந்த காரியம் நல்லபடியாக நடக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, ரொம்ப நன்றி அண்ணா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இது உங்கள் அப்பா தானே, எதுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் உங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு கேட்டேன். அதான் புத்தாலித்தனமாக கேட்குறாராம். நான் சொன்னேன், நான் அது வந்து ஆத்மா என்பது நம்மை விட மிக அதிகமான உயரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பித்ருக்கள், முன்னோர்கள், முன்னோர்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். ஒன்றுமே இல்லை, நீங்களே இருக்கீங்க டாக்டர், நீங்கள் ரூமில் இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க, நான் டக்குன்னு கதவை தட்டிட்டு வரணுமா தட்டாத வரலாமா, நான் தட்டாத வந்துட்டேன், நீங்கள் உள்ள நர்ஸோட என்னது அப்படின்னா, இல்லை நர்ஸோட டிஸ்கஷனில் இருக்கீங்க, அதை நான் டிஸ்டர்பன்ஸாக நீங்கள் நினைக்கலாம் இல்லையா, அதுக்கு நான் கதவை தட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு நிமிஷம் லேட்டாக கூட எஸ் கமின் அப்படின்னு சொல்லலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா, இது ஒரு சிஸ்டம் அப்படின்னு. இது எதுக்குன்னா, கேலி பண்ணுறவங்க எதை வேண்டுமானாலும் கேலி செய்யலாம், தலைவலியும் திருகு வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்தை நான் பார்க்கிறேன். அதனால் இந்த ஆவி உலகத்தினுடைய தொடர்புகள் மிக பெருசு. எனக்கு இப்போ வந்து அம்சவேணின்னு கோயம்புத்தூரில் ஒரு லேடி இருக்காங்க, முன்னாடி ஊட்டியில் இருந்தாங்க, எங்கள் அப்பா ஆத்மாவுடன் தொடர்பு கொண்டு அவங்க பேசிக்கிட்டு வராங்க. எங்கள் அப்பாவுடைய ஆத்மா தான் அவங்களுக்கு அம்சவேணிக்கு வந்து ஒரு கைடிங் ஸ்பிரிட்டாக இருக்குது. ஏனென்றால் நீங்கள் வந்து இந்த டக்கு டக்குன்னு போய் ஏதோ ஒரு யாரையாவது கூப்பிட்டு அது தவறான நபர்கள் வந்துட்டாங்கன்னா நீங்கள் அதுலேருந்து விடுபடுறது ரொம்ப கஷ்டமாயிடுமா. சில பேர் இந்த ஆவி உலக தொடர்பு இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அது வந்து அந்த 440 வோல்ட்ஸ் இல்லை 1000 வோல்ட்ஸ் கரண்ட்டில் கை வைக்கிற மாதிரி, அதுக்கு ஜாகிரதையாக இருக்கணும். சும்மா நானும் பரிசு பண்ணி பார்க்குறேன்ட்டு டப்பு டப்புன்னு எதையும் பண்ணிடக்கூடாது. அதை சரியான நபர்கள் மூலம், அவங்க வெறும் பணத்துக்காக பண்ணுறாங்களா இல்லை ஒரு சேவையாக செய்கிறாங்களா அப்படின்னு. எனக்கு விருதுநகரில் அரிசி ஸ்ரீராம்னு ஒருத்தர் தெரியும், வெரி இஸ் எ பர்ஃபெக்ட் பர்சன், ஆனால் அவருக்கு அவ்வளோவாக கடவுள் நம்பிக்கை இருக்கிற மாதிரி தெரியாது, ஆனால் இந்த தொடர்பு உடையவர் நல்ல நண்பர் அரிசி ஸ்ரீராம். ஏன்னா அவர் அரிசி வண்டி வச்சுருக்கார் அவர், அதனால் அவர் பேர் அரிசி ஸ்ரீராம்னு பேர்.
அப்புறம் வந்து அம்சவேணி வந்து எங்கள் அப்பா உடைய ஆத்மா வந்து அவங்களுக்கு கைடிங் ஸ்பிரிட்டாக இருக்கிறதுனால, கைடிங் ஸ்பிரிட்னா என்னென்னா நான் இவங்களோட பேசணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அந்த அந்த கைடிங் ஸ்பிரிட் வந்து அவர்களை அங்கே ஐடென்டிஃபை பண்ணி இவங்க பேச வேண்டிய நபர் அவங்க தானா அப்படின்னு தெரிஞ்சு அந்த லிங்கை கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படிம்பாங்க. அதனால் இது ஒரு பெரிய ஒரு விஷயம், பெரிய விஞ்ஞானம். அது உலகத்தில் மேற்கத்திய நாடுகளில் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஃபோட்டோ எடுக்கும்போது யாருமே இல்லாத போது பின்னாடி முன்னாடி சைட்லலாம் சில விஷயம் நம்ம இப்போ பார்க்குறது இல்லையா, சில ஹோமம் பண்ணும்போது மகாபெரியவர் வரார் அந்த ஃபோட்டோவில் இருப்பார் எப்படின்னு தெரியாது. இது வந்து எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறவங்களுக்கு உண்டு. ஆனால் தவறான நோக்கத்துடன் தவறான விஷயங்களை செய்யும் பொழுது நம்மளை பைத்தியம் முடிகிற மாதிரி பண்ணிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இது. விக்ரவாண்டி ரவிச்சந்திரன் இங்கே தான் ட்ரிப்ளிகேனில் இருக்கார், அவரை தொடர்பு கொள்ளலாம். நல்ல விஷயம் நியாயமான விஷயம் எதுவாக இருந்தாலும் உள்ளதை உள்ளபடி சொல்லிடுவார். அதே போல் அம்சவேணி எப்போ எங்கள் அப்பாவுடைய தொடர்பில் எங்கள் அப்பா கைடிங் ஸ்பிரிட் ஆனாங்களோ அப்போலேருந்தே அம்சவேணி வந்து என்னை அண்ணான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணா வந்து அப்பா தான்ண்ணா எனக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குறாருண்ணா, எனக்கு அண்ணா நான் உங்களை அண்ணான்னு கூப்பிட்டு தாராளமாக கூப்பிடுமா, அண்ணான்னு கூப்பிட்றலன்னு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி அம்சவேணி அதன் பிறகு அம்சவேணியை தொடர்புடன் தான் நான் வந்து நம்ம ஜெயலலிதா அவர்களுடன் பேசினேன், திரு சோ அவர்களுடன் பேசினேன். தொடர்ந்து அந்த தொடர்புகள் இருந்து கொண்டு இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா சொல்லியிருக்கார், நீ எங்கே போகிறியோ நான் உன்னோட வரேன்டா, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன், கவலைப்பட. எவ்வளவோ பிரச்சனைகள் நீங்களே எனக்கு பார்த்துருப்பீங்க, யாருமே எதிர்பாராத பிரச்சனைகள்லாம் என்னை எப்படியாவது ஓய்ச்சிடணும் இந்த சமூகத்திலேருந்துன்னு பெரிய முயற்சி பண்ணவங்களதெல்லாம் ஒன்றுமே பலிக்கலை. காரணம் என்னென்னா அந்த நம்பிக்கை, இந்த என்னுடைய குரு நம்முடைய சுகபிரம்ம மகரிஷி அவரெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய லெவலில் என்னை காப்பாற்றிருக்கார். எவ்வளோ பெரிய பெரிய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கிறது எல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒரே லைனில் போட்டு நீங்கள் கம்மன் இருந்தால் ரொம்ப கஷ்டம். அது எப்பப்போ எது முடியுமோ சொல்கிறேன், ஏன்னா என் சேனலில் நீங்கள் ரெகுலராக பார்க்க போகிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இவர் கடைசியாக ஜாலியாக ஒரு கேள்வி, இதுக்கப்புறம் கேள்வியே கேட்க மாட்டார் போல இருக்குது, ஜாலியாக ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லலாம், இல்லை நிறைவு செய்கிற மாதிரி ஒரு கேள்வின்னு சொல்லலாம். சில அறம் மிகுந்த வார்த்தைகளை சொல்லக்கூடாது அப்படின்னு கே.ஏ. தங்கவேலு சொல்லுவார். தூரால் நின்று போச்சுன்னு படம் வந்தோன்னே மழையே வரலை அப்படின்னு அவர் தான் சொன்னதான் எனக்கு ஞாபகம். நான் காட்டில் மழைன்னு போட்டேன், பயங்கர மழை, நம்ம காட்டிலையும் நல்ல மழைன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி அறம் மிகுந்த வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாதுன்னு கண்ணதாசன் அவர்களும் சொல்லியிருக்காரு. ரானால் வைக்கக்கூடிய எந்த டைட்டிலுமே சினிமாவில் ஓடாது அப்படின்னு பல படங்களை உதாரணமாக காட்டியிருக்கார். அதுக்கு மாறுபட்டு ராஜா, ராஜாதி ராஜா, ராஜா ராணி, அது மாதிரி ஒரு நாலஞ்சு படம் ஓடியிருக்கு. பாக்கி பல படங்கள் ஓடலைங்கிறது சரித்திரமான உண்மை. அவர் கேட்ட கேள்வி, பூவே பூச்சிருவா படத்தில் உங்களுக்கும் நதியாவுக்கும் கடைசியில் காதல் மலர்ந்ததா இல்லையா அப்படின்னா, நதியாவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சோடனே என் ஷூட்டிங் முடிஞ்சு என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, அதை நதியா வருவாங்களான்னு வெயிட் பண்ணுறது பத்மினி அம்மா, பத்மினி அம்மாவை தானே கேட்கணும், என்ன கேட்குறீங்க, பத்மினி அம்மா இப்போ இல்லை. நதியாவுக்கு எனக்கும் வந்து ஒரு காதல்ங்கிறது இருந்தது, ஆனால் அந்த காதல் நிறைவேறிச்சா இல்லையா, மலர்ந்ததா இல்லையா அப்படின்னா, அது காதல் மலர்ந்தது எப்போ வந்து அந்த பையன் பக்கத்து வீட்டு பையனாக அந்த அத்தனை ரோஜா செடியை கொண்டு வச்சானோ அப்போவே அவனுக்கு மனசில் காதல் மலர்ந்த மாதிரி தான் ஷார்ட் அது. அப்போ கூட கேட்பான், அப்போ கையில் சின்ன அடிபட்டதுக்கே இவ்வளோ ரோஜா பூவா, அப்போ ஒருவேளை நான் செத்து போயிட்டா அப்படின்னா உடனே அவனுக்கு ஷாக், அப்போ நான் ஒரே ஒரு ரோஜா பூ தான் வைப்பேன் அப்படிங்கிற ஒரு டைலாக்கு. அது கடைசியில் அது எடுக்கப்பட்டது, அது ஒரே ஒரு ரோஜா பூ எடுத்து அந்த ஆம்புலன்ஸில் வைக்கிற மாதிரி வைப்பேன், ஆனால் அப்புறம் அந்த ஷார்ட் எடுத்துட்டாங்க. பட் படம் பெரிய சூப்பர் ஹிட்னு வச்சுக்கோங்களேன், ஆல் கிரெடிட் கோஸ் டு ஃபாசல். ஸோ ஆச்சு, 20 நிமிஷம் ஆகப்போகுது, மீண்டும் உடனடியாக சந்திப்போம். நிறையா கேள்வி பாக்கி இருக்குது, இருந்துகிட்டே இருக்குது, எவ்வளோ இருக்குது பார்ப்போம், எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது சொல்லுங்கள், இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள், கொஞ்சம் நமக்காக கொஞ்சம் கேன்வாஸ் பண்ணுங்களேன். என்ன சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா நிறைய பேர் ஏதோ பணம் கட்டணும்னு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் என்னை தொடர்ந்து பார்க்கிறீர்கள் என்ற ஒரு உத்தரவாதத்துக்காக அமுக்கிற ஒரு பட்டன், அவ்வளோதான். ஓகேயா, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.